Hi friends, good morning. Aiims Kalyani, West Bengal, nurse, medical officer, counselor and data manager. Kana vacancy vandirukku. Idu vandu contract basis. So idha thavara CMC Ludhiana Punjab la irundhu vacancy vandirukku. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சிஎம்சி லூதியானா உள்ளது ரெகுலர் போஸ்ட்டு, ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு மெடிக்கல் காலேஜ். ஸோ இதோட டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணால் என்ன யூஸஸ்ன்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம இருக்கிற ஸ்டேஷன், ஹோம் ஸ்டேஷன், நம்மளோட சொந்த ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து போய் வெளியூர்லேருந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணுற ஹவர்ஸை தவிர மற்ற ஹவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஹவர்ஸ் தான். நீங்கள் நல்லா படிக்க முடியும். அதனால் படிக்கணும்னு முடிவு பண்ணவங்க இந்த மாதிரி வெளியூரில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த 8 hours ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மீதி உள்ள ஹவர்ஸை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கூட ஃப்ரீயாக இருந்ததுன்னா நம்ம படிக்கலாம். ஸோ அதிகமாக படிக்கிறதுக்கான டைம் வந்து நம்ம ஊரில் இருக்கிறப்ப கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அந்த வேலை இந்த வேலைன்னு ஏதாவது ஒரு வேலை வந்துடும். அதனால் வெளியூர்லேருந்து போய் ஒர்க் பண்ணிங்கன்னா படிக்கிறதுக்கு ஒரு 2 years ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த 2 years கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறது வெளியூரில் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு. இது வந்து எய்ம்ஸில் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து நர்சஸ் எடுக்கிறாங்க. 20,000 பக்கத்தில் சேலரி கிடைக்கும். எவ்வளோ வேகன்சினா 5 vacancy. ஏஎன்எம் ப்ரிஃபரபிள், ஜிஎன்எம், பிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இதை தவிர கவுன்சிலருக்கு இருக்குது, ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அவங்களுக்கும் 20,000 சேலரி, 21 வயசுக்குள்ளே 40 வயசுக்குள்ளே இருக்கணும். டேட்டா மேனேஜருக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 15,000 சேலரி. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னா, இதுலேயே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அட்டாச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து போஸ்டரில் உங்களோட ரெசியூம் அனுப்பிச்சி விடலாம். அப்படி இல்லைன்னா மெயில் கூட பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ரெக்வஸ்ட் டு சப்மிட் தேர் அப்ளிகேஷன் இன் டுவெலி ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட் அனெக்சர் பை மெயிலிங் இட் டு சைக்காட்ரிக். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணணும். வித்தின் 15 days நீங்கள் வந்து இதை அதுவும் பண்ணிடணும். அதாவது 29th March இதை வந்து நீங்கள் பண்ணிடணும். இமெயிலில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெட்டிங் போடணும். த மெயில் ஷுட் பி ஹவ் ஹெட்டிங் மென்ஷன் இன் த ஸ்பெசிஃபிக் போஸ்ட் அப்ளைட் ஃபார் லைக் அப்ளிகேஷன் போஸ்ட் ஃபார் த மெடிக்கல் ஆஃபீஸராக, நர்ஸாக, கவுன்சிலராக, டேட்டா மேனேஜராக, ஏடிஎஃப் ஏம் கல்யாணின்னு. ஸோ இந்த வெப்சைட்டில் இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை தவிர சிஎம்சி லூதியானாவில் உங்களுக்கு வந்து ரெகுலர் வேக்கண்ட் வந்திருக்கு. அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பஞ்சாப் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ அங்கே உள்ள கல்ச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அங்கே வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். மெடிக்கல் காலேஜ் சொல்ல நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், நிறையா டைம் கிடைக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை டீட்டெயிலையும் நம்ம வந்து பார்ப்போம்.